Hey buddies, welcome to Python for Toddlers Advanced Series. So previous video la nama enna paathom appadina iterators na enna adu vandu eppadi nama python la implement pandrathu adoda usage la enna nangiradha oru chinna chinna examples moolama nama vandu paathirundhom. So previous video paakama yaradhu straight ah video paathitirukinga appadina so please neenga andha video paathittu ipo paathitiruka video neenga continue pannunga appo dhaan nama further ah paaka pora concepts ellame ungalku innum rombave clear ahum theliyavum puriyum. ஓகே இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூசர் டிஃபைன் இட்ரேட்டர்ஸ் எப்படி நாம வந்துட்டு கிரியேட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஓகே ஜூபிட்டர் நோட் புக் ஓபன் பண்ணிக்கலாம். சோ இந்த கோட் வந்துட்டு உங்க எல்லாத்துக்கும் ஆல்ரெடி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது வந்துட்டு நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோல நம்ம வந்து பாத்திருந்தோம். சோ ஒரு லிஸ்ட்ல நம்ம வந்துட்டு நம்பர் ஆஃப் கண்டென்ட்ஸ் கொடுத்துட்டு இட்ரேட்டர்ஸ் மூலமா எப்படி அதை நம்ம வந்துட்டு ஐட்ரேட் பண்ணி அந்த வேல்யூஸை ஃபெச் பண்றதுங்கிறத பார்த்தோம். சோ இட்ரேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் இருக்கு அப்படின்னு நம்ம பாத்திருந்தோம். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இட்டர் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கும். சோ அந்த மெத்தட நம்ம கால் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். சோ செகண்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு, அந்த மெத்தட கால் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தோம். சோ இந்த இட்டர்ங்கிற மெத்தட் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்துட்டு ஐட்ரபிள நம்மளுக்கு வந்துட்டு கன்வெர்ட் பண்றதுக்காக. இந்த நெக்ஸ்ட்ங்கிற மெத்தட் வந்துட்டு எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எலமெண்டா அந்த ஐட்ரேட் ஆகக்கூடிய வேரியபிள்ல இருந்து நம்மளுக்கு வந்துட்டு ஃபெச் பண்ணி எடுத்து பிரிண்ட் பண்றதுக்காக. நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு எலமெண்ட் தான் நம்மளுக்கு ஒரு சமயத்துல எடுத்துட்டு வந்து கொடுக்கும். சோ அதுக்கப்புறம் இன்னொரு நெக்ஸ்ட் கமெண்ட் கொடுத்திருந்தோம்னா தான் நம்மளுக்கு வந்துட்டு அடுத்து இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட்டை நம்மளுக்கு வந்துட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். சோ இப்போ நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஐட்ரேட் பண்ணிருக்கோம். சோ ஃபார் லூப் யூஸ் பண்ணாம இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கக்கூடிய பில்ட்இன் மெத்தட் இட்டர்ங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி ஃபெச் பண்றது அப்படின்னு பார்த்தோம். சோ இப்போ நம்ம ப்ரீவியஸ் வீடியோல நம்ம பார்த்த மாதிரி அந்த ஃபார் லூப்லயே நம்மளுக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட்ல இந்த இட்டர்ங்கிற மெத்தட் தான் கால் ஆகும் அப்படின்னு சொன்னோம் பாத்தீங்களா. சோ அதை வந்துட்டு எப்படி மாடிஃபை பண்றது, எப்படி அதை வந்துட்டு யூசர் டிஃபைன்ட இம்ப்ளிமெண்ட் பண்றதுங்கிறத நம்ம வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே என்னோட கோட் நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். சோ போட்டுட்டு நான் வந்து ரன் பண்றேன், எனக்கு வந்துட்டு அவுட்புட் வந்துட்டு கரெக்டா வந்திருக்கு. சோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா நான் வந்துட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணாம நான் வந்துட்டு ஒரு லூப்பிங் கான்செப்ட் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல நான் வந்துட்டு வைல் லூப் நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் நான் வந்துட்டு கிரியேட் பண்ணிருக்கேன். சோ ஃபங்க்ஷனோட நேம் வந்துட்டு என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லூப்பிங் அப்படின்ட்டு என்னோட ஃபங்க்ஷனோட நேம் நான் வந்து கொடுத்துருக்கேன். சோ உள்ள என்ன தரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர், ஒரு வேல்யூவை ரிசீவ் பண்றதுக்காக ஒரு பேராமீட்டர் நான் கொடுத்துருக்கேன். சோ அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வேல்யூ ரிசீவ் ஆகுது இல்லையா, அதை வந்துட்டு நான் இந்த இட்டர் மெத்தடா நான் வந்துட்டு கன்வெர்ட் பண்றேன். அதாவது என்ன டேட்டா டைப்ல நம்ம அதை வாங்கியிருந்தாலுமே அதை வந்துட்டு இட்டர் மெத்தடா நான் வந்துட்டு கன்வெர்ட் பண்றேன். ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் இந்த லிஸ்ட் டூவை வந்துட்டு நாம இந்த இட்டரா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண பாத்தீங்களா. சோ அந்த ஸ்டெப் தான் நான் இந்த இடத்துல பண்ணிருக்கேன். சோ வேல்யூவை இட்டரா கன்வெர்ட் பண்ணிட்டு அதை வந்துட்டு ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள நான் வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். சோ இதுதான் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டூ லைன்ஸ்ல பண்ணிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா என்ன செய்யணும்ங்கிறது நான் இந்த இடத்துல உள்ள நான் கண்டிஷன்ல கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமேட்டு இந்த லூப்பிங்ல நான் என்ன தரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்டுக்குள்ள மூணு எலமெண்ட்ஸ் நான் வந்துட்டு தரேன். சோ சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் 1, 2, 3 அப்படின்ட்டு ஒரு மூணு நம்பர் நான் தரேன். சோ மூணு நம்பர் தரும்போது எனக்கு கால் இந்த இடத்துல எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா இந்த இடத்துல லூப்பிங் நம்ம இங்க டிஃபைன் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு போகும். சோ இந்த இடத்துல வேல்யூல நம்ம கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, 2, 3 அப்படின்னு நம்ம வேல்யூ கொடுத்துருந்தோம் பாத்தீங்களா. சோ அதுதான் இந்த இடத்துல இருக்கும். சோ இது வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்டர் மெத்தட் மூலமா நம்ம அதை வந்து கன்வெர்ட் பண்றோம். சோ கன்வெர்ட் பண்ணிட்டு அது வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஐடிங்கிற வேரியபிள் நம்மளுக்கு இருக்கும். சோ அடுத்து வரும் சோ வைல ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்கும். சோ வைல் கண்டிஷன் ட்ரூவா இருக்கும் போது நம்மளுக்கு இந்த இடத்துல உள்ள வரும். சோ உள்ள வந்துட்டு ட்ரை பிளாக் நான் போட்டிருக்கேன். இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு புது வேரியபிள் நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். சோ ஐட்டம்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஐடில இருக்கிறத ஒரு வேல்யூவை ஃபெச் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். சோ எப்படி ஃபெச் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட நெக்ஸ்ட்ங்கிற மெத்தட் மூலமா நான் ஃபெச் பண்றேன். சோ நெக்ஸ்ட்ங்கிற மெத்தடுக்குள்ள நான் என்ன பேராமீட்டரா பாஸ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா. சோ இந்த ஐடில நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா. சோ அதை நான் இந்த இடத்துல பேராமீட்டரா நான் கொடுக்குறேன். சோ இதை இந்த இடத்துல நான் பேராமீட்டரா கொடுக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐட்டம்ல ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல 1 இருக்கு பாத்தீங்களா. சோ அது வந்துட்டு எனக்கு இந்த இடத்துல ஐட்டம் 1 அப்படின்ட்டு எனக்கு போய் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும். சோ அதுக்கப்புறமேட்டு இந்த ஐட்டம் நான் எப்படி பிரிண்ட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பிரிண்ட் ஐட்டம் அப்படின்னு நான் கொடுத்திருக்கேன். சோ இப்போ ஐட்டம்ல இருக்கிறத பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லும் போது இந்த ஐட்டம்ல இருக்கக்கூடிய 1 வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிடும். சோ திரும்ப நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு செகண்ட் வேல்யூ 2ங்கிற வேல்யூ நம்ம இந்த இடத்துல கொடுத்திருக்கோம். சோ திரும்ப வரும், கண்டிஷன் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ட்ரூ ஆகும். சோ திரும்ப அதே மாதிரி போகும், ஃபெச் பண்ணும், இந்த 2 எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு அதே மாதிரி இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். சோ அடுத்து போகும், அதே மாதிரி ஐட்டம் 3 இருக்கும். சோ 3 எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல அதே மாதிரி பிரிண்ட் பண்ணும். சோ லாஸ்ட்
class la fetch panna element illadum bodhu nammalku enna error varum nu namma paathirundhom so stop iteration angra error nammalku vandu varum nu paathum sonnala so adu vandu nammalku indha edathla except block la na indha mari kuduthirken so appo nammalku idhukulla irukra condition work aagum appo nam indha edathla break nu namma kuduthirukradanal namma program vandu break aayittu velila vandrum namma program vandu terminate aayirum so indha mari dhaan nammalku vandu indha example vandu work aagum so idhu dhaan vandu for loop illama indha iterators use பண்ணி நம்மளால இந்த மாதிரி இம்ப்ளிமென்ட் பண்ணிக்க முடியும் இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா 1 ல இருந்து 10 வரைக்கும் நான் வந்துட்டு நம்பர்ஸ் வந்துட்டு பிரிண்ட் பண்ணனும் சோ பிரிண்ட் பண்றதுக்கு நான் வந்துட்டு இந்த இடத்துல கண்டிஷன்ஸ் நான் வந்துட்டு எழுதி இருக்கேன் ஆனா இந்த கோட்ல நான் என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா சோ பேக்ரவுண்ட்ல நமக்கு இந்த இட்டர்ங்கற மெத்தட் நாம வந்துட்டு இம்ப்ளிமென்ட் பண்றோம் இல்லையா சோ அந்த மெத்தட நான் வந்துட்டு இந்த இடத்துல யூசர் டிஃபைண்டா நான் இந்த இடத்துல மாடிஃபை பண்ணியிருக்கேன் அதுக்கு அப்புறமேட்டு நெக்ஸ்ட்ங்கறத சொன்னோம்னா ஒரு செட் ஆஃப் ஆபரேஷன் நடக்கும் நம்ம ப்ரீ டிஃபைண்டாவே இருக்கும்னு சொன்னா பாத்தீங்களா சோ அதையும் நான் வந்துட்டு இந்த இடத்துல மாடிஃபை பண்ணியிருக்கேன் சோ இந்த மாதிரி நம்ம மாடிஃபை பண்றது மூலமா நம்ம கோட் வந்துட்டு எப்படி வர்க் ஆகும்ங்கறத நாம பார்க்கலாம் சோ இப்போ இந்த கோட நான் வந்துட்டு ரன் பண்றேன் சோ ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு அவுட்புட்ல 1 ல இருந்து 10 வரைக்கும் நமக்கு வந்துட்டு அவுட்புட் வந்து கரெக்ட்டா வந்திருக்கும் சோ இப்போ இந்த இடத்துல நாம என்ன பண்றோம் எதனால நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி அவுட்புட் வந்திருக்கு அப்படி நாம வந்து பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிளாஸ் 10 அப்படினு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணியாச்சு அந்த கிளாஸ்க்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்க அப்படினா ஒரு மூணு மெத்தட்ஸ் நான் வந்து குடுக்குறேன் சோ ஃபர்ஸ்ட் என்ன தரேன் அப்படினு பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட init மெத்தட் நான் வந்து தரேன் அதாவது என்னோட கன்ஸ்ட்ரக்டர் நான் வந்து தரேன் சோ கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம ஈக்குவல்ஸ் டு 1 அப்படினு சொல்லிட்டு நம்மங்கற ஒரு வேரியபிளுக்கு நான் வந்துட்டு 1ங்கற வேல்யூவை நான் வந்துட்டு அசைன் பண்றேன் அதுக்கு அப்புறம் என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா இட்டர்ங்கற மெத்தட நான் வந்துட்டு இந்த இடத்துல டிஃபைன் பண்றேன் சோ நம்ம எப்பயுமே வந்துட்டு ஃபார் லூப் நம்ம கொடுத்திருந்தோம் அப்படினா பேக்ரவுண்ட்ல இந்த இட்டர் மெத்தடும் நெக்ஸ்ட் மெத்தடும் நமக்கு வந்துட்டு கால் ஆகும் அப்படினு சொல்லிருந்தோம் இந்த ரெண்டு மெத்தட் எதுக்காக அப்படினு பாத்தீங்கன்னா ஐட்டம்ஸ் ஐட்ரேட் பண்ணி நமக்கு பிரிண்ட் பண்றதுக்காக யூஸ் ஆகும் சோ நார்மலா ஃபார் லூப்ல பேக்ரவுண்ட்ல இந்த ரெண்டு மெத்தட தான் நமக்கு வந்து இருக்கும் சோ இப்போ இந்த இடத்துல இந்த ரெண்டு மெத்தட நம்ம வந்துட்டு யூஸ் டிஃபைண்டா மாத்தி இருக்கும் சோ இந்த இட்டரேட்டர்ல இந்த இட்டர் மெத்தட நான் என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் தான் நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம் இல்லையா சோ அதனால அந்த ஆப்ஜெக்ட்ட ரிட்டர்ன் பண்றதுக்காக ரிட்டர்ன் செல்ஃப் அப்படினு சொல்லி நான் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டேட்மென்ட் வந்து நான் இந்த இடத்துல கொடுத்துர்க்கேன் சோ அடுத்து என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட்ல நான் வந்து என்ன பண்ணனும்ங்கறத நான் வந்து தரேன் அதாவது நெக்ஸ்ட்ங்கற ஆக்சன் நடக்கும்போது என்ன நடக்கும்ங்கிறதுக்கான கோட நான் வந்து இந்த இடத்துல நெக்ஸ்ட்ல நான் வந்து கொடுத்துர்க்கேன் சோ அந்த லைன் தான் இந்த இடத்துல சோ கண்டிஷன் ட்ரூவா இருக்கும்போது என்ன ஆகும் கண்டிஷன் ஃபால்ஸா இருக்கும்போது என்ன ஆகும்ங்கறத நான் இந்த இடத்துல டிஃபைன் பண்ணிருக்கேன் இஃப் எல் ஸ்டேட்மென்ட்ல அதுக்கு அப்புறம் என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா 10ங்கற என்னோட கிளாஸ்க்கு நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன் அதாவது இப்ப நம்ம கிளாஸ் இந்த மாதிரி இருக்கு இல்லையா சோ இந்த கிளாஸ்க்கு நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன் என்னோட ஆப்ஜெக்ட்டோட நேம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா OBJ அப்படினு நான் கிரியேட் பண்றேன் சோ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபார் லூப்ல அந்த ஆப்ஜெக்ட்டே நான் வந்து இந்த இடத்துல பாஸ் பண்றேன் சோ பாஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கால் நமக்கு இந்த இடத்துல OBJ நம்ம தரும்போது நம்ம கால் எங்க போகும்னு பாத்தீங்கன்னா இந்த இட்டருக்கு தான் நமக்கு வந்துட்டு போகும் சோ இங்க போகும்போது நமக்கு என்ன பண்ணும் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம இந்த இட்டர்ங்கற மெத்தட் நம்ம கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆக்சன் நமக்கு நடந்ததோ அதுதான் இந்த இடத்துல நடக்கும் சோ இந்த இடத்துல நாம இந்த செல்ஃப் அத ஆப்ஜெக்ட்டா ரிட்டர்ன் பண்ணு நம்ம சொல்லிருக்கோம் இல்லையா சோ அது வந்து நமக்கு வந்துட்டு ரிட்டர்ன் ஆகும் சோ ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறமேட்டு அடுத்த கால் எங்க போகும் அப்படினு பாத்தீங்கன்னா இத முடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டா நமக்கு இந்த நெக்ஸ்ட்க்கு நமக்கு வந்துட்டு வரும் சோ நெக்ஸ்ட்க்கு வரும்போது நாம இந்த இடத்துல என்ன சொல்லிருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா self.num less than is equals to 10 ஆ அப்படி நாம வந்து கேட்றோம் சோ ஆல்ரெடி நம்மள வந்துட்டு வேல்யூ 1 அப்படி நம்ம கிட்ட இருக்கு சோ 1 is less than or is equals to 10 ஆ அப்படிን கேக்குறோம் சோ கண்டிஷன் இந்த இடத்துல நமக்கு வந்து ட்ரூ ஆகுது சோ ட்ரூ ஆகும்போது உள்ள போகும்போது என்ன சொல்றோம் அப்படிን பாத்தீங்கன்னா வேல்யூ அப்படினு சொல்லிட்டு நமக்கு கிட்ட ஒரு வேரியபிள் இருக்கு அதுல self.num ல இருக்கத சேவ் பண்ணிக்கிறோம் சோ self.num ல நமக்கு கிட்ட என்ன இருக்கு 1 இருக்கா அந்த 1 ஐ நாம இந்த இடத்துல சேவ் பண்ணிக்கிறோம் சோ அடுத்து என்ன பண்றே அப்படிን பாத்தீங்கன்னா நம்ம 1 ல இருந்து 10 வரைக்கும் நம்பர்ஸ் பிரிண்ட் தான பண்ணனும் சோ ஃபர்ஸ்ட் நம்பர் நம்பருக்கு அப்புறம் செகண்ட் நம்பர் வேணும் அப்படினா நாம +1 இன்கிரிமென்ட் தான பண்ணுவோம் சோ அந்த இன்கிரிமென்ட் பண்ற ஸ்டேட்மென்ட்ட தான் இந்த இடத்துல போட்டுருக்கேன் சோ self.num plus is equals to 1 அதாவது self.num ஓட +1 ஆட் பண்ணுங்க அப்படி நான் வந்து இந்த இடத்துல சொல்லிருக்கேன் அப்போ இந்த இடத்துல self.num ல ஆல்ரெடி நமக்கு கிட்ட 1 இருக்கு சோ 1 +1 ஆடே நமக்கு இந்த இடத்துல 2ங்கற வேல்யூ வந்து நமக்கு இந்த இடத்துல இருக்கும் சோ அடுத்து என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் வேல்யூ அப்படி நான் இந்த இடத்துல சொல்லிருக்கேன் சோ ரிட்டர்ன் வேல்யூ அப்படினா வேல்யூல என்ன இருக்கோ இத வந்து ரிட்டர்ன் பண்ணும் சோ வேல்யூ நமக்கு கிட்ட என்ன இருக்கு 1 இருக்கு அந்த 1 ரிட்டர்ன் பண்ணும் எங்க ரிட்டர்ன் பண்ணனும் பாத்தீங்கன்னா கால் பண்ண இடம் சோ கால் பண்ணது இந்த இடத்துல இருக்கா சோ அப்ப கண்டிஷனுக்கு உள்ள வரும் உள்ள என்ன சொல்றேன் பிரிண்ட் i அப்படினு சொல்லிருக்கேன் அப்ப i ல நமக்கு கிட்ட என்ன வேல்யூ இருக்கு 1 இருக்கு சோ அத நமக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும் சோ அதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இன்னும் லூப் வந்துட்டு முடியல சோ திரும்ப அதே மாதிரி சோ நெக்ஸ்ட் மெத்தட் வந்து நடக்கும் சோ திரும்ப இந்த இடத்துல வரும்போது நமக்கு self.num ஓட வேல்யூ நாம வந்து இந்த இடத்துல 2 அப்படி நாம வந்து மாடிஃபை பண்ணி வெச்சிருக்கோம் சோ அப்ப இந்த இடத்துல அடுத்த கண்டிஷன் என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா சோ இந்த இடத்துல 2 is less than or is equals to 10 ஆ அப்படி செக் பண்ணனும் சோ கண்டிஷன் ட்ரூவா இருக்கும் சோ வேல்யூல 2 னு இருக்கும்
So s dot namla namalukku vandu thirumba increment aayittu 3 nangra value namalukku save aagum. So idu vandu return pannum, return pandradanaala 2 nu varum. So adutha namalukku thirumba next work aagum. Appo 3 is less than as equals to 10 na appdin pogum. So condition vandu true aayittu indha edathla namalukku 3 nangra value irukum. So self dot namla 4 nangra value irukum. So indha 3 ah namalukku indha edathla print pannidichu. So adutha thirumba inor vaati next statement namalukku execute aagum. So 4 is less than as equals to 10 na irukum. So condition namalukku vandu true aagum. So indha 4 namalukku vandu indha edathla print pannudhu. So thirumba vandu 5 is less than is equals to 10 na appdin paakum. So condition vandu true aagudhu. So true aagum bodhu indha 5 ah namalukku eduthu poi indha edathla print pannudhu. So thirumba namalukku 6 is less than is equals to 10 na appdin paakum. So condition true aagudhu. So true aagum bodhu namalukku indha edathla 6 ah namalukku eduthu poi print pannudhu. So adhe maadhiri 7 ku condition check pannum. So adhe maadhiri 7 ku condition check pannum bodhu namalukku true aagum. So true aagum bodhu andha 7 ah eduthu poi namalukku indha edathla namalukku print pannidum. So அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு 8 கண்டிஷன் செக் பண்ணும். சோ அந்த 8 எடுத்துட்டு போய் நமக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் திரும்ப 9 க்கு கண்டிஷன் நமக்கு வந்துட்டு செக் பண்ணும். சோ திரும்ப 9 நமக்கு எடுத்துட்டு போய் பிரிண்ட் பண்ணும். அடுத்து வந்துட்டு 10 is less than is equals to 10 அப்படினு பாக்கும். சோ கண்டிஷன் ட்ரூ ஆயிட்டு பிரிண்ட் ஆயிடும். சோ திரும்ப அடுத்து என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா 11 is less than is equals to 10 னு பாக்கும். இந்த இடத்துல தான் நமக்கு வந்துட்டு கண்டிஷன் என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் ஆகும். சோ ஃபால்ஸ் ஆகும்போது இஃப் கண்டிஷன்ல கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படினா என்ன பண்ணும்? இஃப் ப்ளாக்குக்குள்ள போகாது. இஃப் ப்ளாக்கை விட்டு வெளியில வந்துட்டு அடுத்து இருக்கக்கூடிய இந்த else block நமக்கு வந்துட்டு ரன் ஆகும். சோ ரன் ஆகும்போது நமக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா, சோ ரைஸ்ல இந்த இடத்துல நாம ஸ்டாப் ஐட்ரேஷன்ங்கறது நாம கொடுத்திருக்கிறதுனால நமக்கு புரோகிராம் இதோட நமக்கு வந்துட்டு டெர்மினேட் ஆயிடும். சோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்துட்டு இந்த புரோகிராம்ல அவுட்புட் வந்திருக்கு. சோ இட்ரேட்டர்ஸ்னா என்னங்கற கான்செப்ட் தெரிஞ்சது மட்டும் இல்லாம, சோ இந்த இட்டர்ங்கற மெத்தடும் இந்த நெக்ஸ்ட்ங்கற மெத்தடும் எப்படி வந்துட்டு நாம யூசர் டிஃபைண்டா நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும்ங்கறது ரொம்பவே கிளியராவும் தெளிவாவும் இன்னைக்கு நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் மூலமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங். பை பை.